ஹலோ ஹலோஸ் வெல்கம் டு நவரசர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை மாவு வச்சு எப்படி ஒரு முதனும் தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கோதுமை மாவு நல்லா கட்டிகளே இல்லாமல் கலந்து விட்டு இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடாகிடுச்சு கலந்து வச்சிருக்க கோதுமை மாவை இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க சிறிதளவு ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லா வேக விட்டுக்கோங்க கோதுமை மாவு ஊற்றுற டைமில் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் வேக வைக்கிற டைமில் ஃபுல்லாக வச்சுருக்கோங்க நல்லா எல்லா பக்கமும் வெந்தவொடனே இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க அடுப்போட ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக வைக்கிறதுனால நல்லா மொறுமொருன்னு வெந்துடும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம் அடுப்பு ஃபுல் ஃப்ளைமில் இருக்கனால தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கும் இப்போ ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிடுங்க தொடச்சிச்சா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ கலந்து கோதுமை மாவை இந்த மாதிரி ஊற்றி விட்டு நல்லா பருப்பி விட்டுக்கோங்க சிறிதளவு ஆயில் சேர்த்துக்கோங்க வேக வைக்கிற டைமில் மட்டும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க அப்போ தான் வரும் ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடுங்க துணியை வச்சு துடைக்கிறதுனால இருக்கிற சூடெல்லாம் துணியை வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறோம் அதனால தான் நம்ம துணி வச்சு துடைச்சிக்கிறோம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம் தோசைக்கலை வந்து துணியை வச்சு துடைக்காமல் அப்படியே ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கிறோம் சரியாக பரப்ப வராது அதே மாதிரி திருப்பி போடுறக்கும் கஷ்டமாக இருக்கும் இதுமில்ல கோதுமை மாவில் சிறிதளவு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே உங்களுக்கு காய்கறிகள் வேணும்னா கூட கலந்து விட்டுக்கலாம் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கும் அதனால் நல்லா துணியை வச்சு இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க அப்போ தான் கோதுமை மாவு ஊற்றிட்டு நல்லா பரப்பருக்கு ஈஸியாக இருக்கும் கோதுமை மாவு ஊற்றுற டைமில் அடுப்பை வந்து சிம்லாக தான் வச்சுக்கணும் அப்போ தான் விற்கு ஈஸியாக இருக்கும் வேகரை வைக்கிற டைமில் மட்டும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க அப்போ தான் வேகும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டுருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்